Dear friends and children, naan Anbudanlkn. Naama annaki Hindi class la simple sentence paarthom, present tense paarthom. Ungalku grammar edukuren sollirken. Andha grammar nudiya or introduction dhaan idhu. Ippa naama singular plural paarthom. Ippa do laduke appdin irukku. Irandu siruvargal. ஹம் லடுக்கேஹை நாங்கள் சிறுவர்கள் லடுக்கா சிங்குலர் லடுக்கே ப்ளூரல் அதனால் ஹைம் வந்துருக்கு ஹம் லடுக்கேஹைம் ஹம் தோ லடுக்கேஹைம் நாங்கள் இரண்டு சிறுவர்கள் ஹம் ரவி ஆஃப் ராஜ்ஹைம் நாங்கள் ரவி மற்றும் ராஜ் இந்த ஆவருக்கு என்ன அர்த்தம்னா அண்ட் வி ஆர் ரவி அண்ட் ராஜ் அப்படி சொல்கிறோம் ஹம் ரவி ஆஃப் ராஜ்ஹைம் ஹம் பாய் பாய் ஹைம் பாய் பாயினா சகோதரர்கள் நாங்கள் சகோதரர்கள் வி ஆர் பிரதர்ஸ் ஹம் வித்யார்த்தி ஹைம் நாங்கள் ஸ்டூடெண்ட் வித்யார்த்தி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க இந்த தாக்கீழே இப்படி புள்ளி வச்சா இதுன்னு உச்சரிக்கணும் இது யா இது தீ இதுக்கு மேலே இந்த இர் எப்படி போடணும் உச்சரிக்கும் போது இங்கே உச்சரிக்கணும் வித்யார்த்தி ஹைம் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ளூரல் வரும்போது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஹம் லடுக்கே ஹைம் ஹம் தோ லடுக்கே ஹைம் ஹம் ரவி ஆர் ராஜ் ஹைம் ஹம் பாய் பாய் ஹைம் ஹம் வித்யார்த்தி ஹைம் இப்போ லடுக்கா சிங்குலர் லடுக்கே ப்ளூரல் நாங்கள் சிறுவர்கள் வந்ததுனால ஹைம் சொன்னோம் ஹம் தோ லடுக்கே ஹைம் நாங்கள் இரண்டு சிறுவர்கள் ஹம் ரவி ஆர் ராஜ் ஹைம் நாங்கள் ரவி மற்றும் ராஜ் ஹம் பாய் பாய் ஹைம் நாங்கள் சகோதரர்கள் ஹம் வித்யார்த்தி ஹைம் நாங்கள் ஸ்டூடெண்ட் அதாவது மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது பெண்பால் லடுக்கா ஆண்பால் சொல்லிட்டோம் லடுக்கி பெண்பால் சிறுமி இப்போ சிறுமிக்கு வரும்போது தும் கோன் ஹோ நீ யாரு ஹம் லடுக்கியா ஹைம் லடுக்கி ஒருமை லடுக்கியா பன்மை அந்த கி லாங் கீயை ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த யா போட்டு இங்கே ஒரு சந்திர பிந்து வைக்கணும் ப்ளூரலுக்கு ஹம் லடிக்கியா ஹைம் வி ஆர் கேர்ள்ஸ் ஹம் தோ லடிக்கியா ஹைம் நாங்கள் இரண்டு சிறுமிகள் வி ஆர் டூ கேர்ள்ஸ் ஹம் விமலா ஆர் சரளாகை நாங்கள் விமலாவும் சரளாவும் வி ஆர் விமலா அண்ட் சரளா ஹம் ஸ்கூல் மேம் ஹைம் நாங்கள் பள்ளியில் இருக்கிறோம் ஸ்கூல் பாருங்கள் சாவுடைய அந்த பாதி எழுத்து இஸ் கூ இல் ஸ்கூல் மேம் பள்ளியில் அந்த இல் ஹம் ஸ்கூல் மேம் ஹைம் நாங்கள் பள்ளியில் இருக்கின்றோம் இப்போ தோல் அடிக்கியா இரண்டு சிறுமிகள் தும் கொண்டோ நீங்கள் யார் ஹம் லடிக்கியா ஹைம் நாங்கள் சிறுமிகள் ஹம் தோ லடுக்கியாகை நாங்கள் இரண்டு சிறுமிகள் ஹம் விமலா ஆர் சரளாகை நாங்கள் விமலா மற்றும் சரளா ஹம் ஸ்கூல் மேம் ஹை நாங்கள் பள்ளியில் இருக்கிறோம் அடுத்தது தோ லடுக்கியா இரண்டு சிறுமிகள் கீதா ஆர் லதா இது கீதாவும் லதாவும் வே கொன்ஹைம் அவர்கள் யார் வஹ்னா அவன் அவள் அது அதனுடைய ப்ளூரல் வே அவர்கள் யார் வே கீதா ஆர் லதா ஹைம் அவர்கள் கீதா மற்றும் லதா கீதா கஹா ஹை வேர் இஸ் கீதா கீதா எங்கே இருக்கிறாய் கீதா மைதான் மேம் ஹை கீதா மைதானத்தில் இருக்கிறாய் லதா கஹா ஹை லதா எங்கே இருக்கிறாய் லதா பி மைதான் மேம் ஹை லதா கூட மைதானத்தில் இருக்கிறாள் இந்த பிக்கு என்ன அர்த்தம் ஆல்சோ நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம் இப்போ ப்ளூரல் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறோங்கிறத பார்க்குறோம் வே கோன்ஹைம் அவர்கள் யார் வே கீதா ஆர் லதா ஹை அவர்கள் கீதா மற்றும் லதா கீதா கஹா ஹை கீதா எங்கே இருக்கிறாள் கீதா மைதான் மேம் ஹை கீதா மைதானத்தில் இருக்கிறாள் லதா கஹா ஹை லதா எங்கே இருக்கிறாள்
லதா பி மைதான் மேம் ஹை, லதா கூட மைதானத்தில் இருக்கிறார். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிளான ப்ரெசன்ட் டென்ஸு, ஒருமைப்பன்மை பார்த்தோம், சிங்குலர் ப்ளூரலில் நாம் பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் எழுதி ஒரு நோட் போட்டுக்கங்க, போட்டு எழுதி படித்து பார்த்து, பார்க்காம எழுதி டிக்டேஷன் போட்டு பார்த்து நீங்களே தீர்த்துனீங்கன்னா உங்களுக்கே புரியும் எந்த எழுத்து என்ன போடணும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ சப்தார்த்தம் பார்ப்போம். மீனிங்ஸ் மைம் ஐ நான், ஹூம் ஆம் இருக்கிறேன், தும் யூ நீ, ஹோ ஆர் இருக்கிறாய் நீ, நீ இருக்கிறாய் ஐ ஆம் யூஆர், அதுக்கு தான் மைம் ஹூம் தும் ஹோ. கர் ஹவுஸ் வீடு, ஆ நீங்கள் தாங்கள், நம்ம விட வயசில் மேலே இருக்கிறவங்கள ஆ அப்படின்னு சொல்லணும். நஹீம் நோ நாட் இல்லை, இங்கே ஒரு புள்ளி வைக்கணும், எல்லாம் பேசும்போது நஹீம் நான் நஹி நஹி அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் படிக்கும்போது நம்ம ப்ராப்பராக படித்து எழுதணும். அத்யாபக் டீச்சர் ஆ, அந்த தாவுல பாதி எழுத்து ஏன், யா பா இக், அத்யாபக்னா டீச்சர் ஆசிரியர். ஹம் வி நாம் நாங்கள், லடுக்கே பாய்ஸ் சிறுவர்கள், பாயி பிரதர் சகோதரன், வித்யார்த்தி ஸ்டூடெண்ட் மாணவன், லடுக்கியா கேர்ள்ஸ் சிறுமிகள், வே தே அவர் அவர்கள், ஹைம் ஆர் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் அந்த ஹை மேலே ஒரு புள்ளி வைக்கணும், நம்ம வந்து ப்ளூரல். இப்போ அபியாஸ் எக்ஸசைஸ், ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே, ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் எழுதுங்க. தும் கோன் ஹோ நீ யார், என்ன வேணால் எழுதலாம், மேம் லடுக்கி ஹூ நான் சிறுமி எழுதலாம், அல்லது மைம் ராஜேஷும் எது வேணாலும் எழுதலாம், உங்கள் இஷ்டம். ஆப் கான்ஹைம் நீங்கள் யார், மைம் அத்யாபகும் நான் ஆசிரியர், இல்லை மைம் வித்யார்த்திகும் நான் ஸ்டூடெண்ட், எது வேணாலும் எழுதலாம். கியா ஆப் வக்கீல் ஹைம், என்ன நீங்கள் வக்கீலா, அதுக்கு அன்சர் இந்த புக்கில் என்ன வந்துச்சு, நஹிம் மைம் வக்கீல் நஹிஹும், இல்லை நான் வக்கீல் இல்லை, மேம் அத்யாபகும் நான் ஆசிரியர். இப்படி நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை இந்த லெசன்லையே நீங்கள் வந்து படித்து எழுதிக்கலாம். இன்னொரு தடவை நீங்கள் எல்லா லெசனையும் நல்லா படித்து எழுதி பாருங்கள், ஒரு நோட் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்னொரு தடவை இந்த மீனிங்ஸை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மைம் ஐ, ஹூம் ஆம், தும் யூ, ஹோ ஆர், அதாவது நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய், மைம் ஹூ தும் ஹோ, கர் ஹவுஸ் ஆ யூ நீங்கள் தாங்கள் எல்லாத்துக்கும், நஹீம் இல்லை, அத்யாபக் டீச்சர் ஆசிரியர், ஹம் பி நாம் நாங்கள், லடுக்கே பாய்ஸ் சிறுவர்கள், பாயி பிரதர் சகோதரன், வித்யார்த்தி ஸ்டூடெண்ட் மாணவன், லடுக்கியா கேர்ள்ஸ் சிறுமிகள், தே அவர்கள் அவர் அவர்கள், ஹைம் ஆர் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள். ஏக் வாக்கியமே உத்தர்லிக்கியே, தும் கோன் ஹோ ஆப் கோன் ஹைம் கியா ஆப் பக்கீர்கள். இங்கே தும் வந்து நம்ம வயசு, நம்மளை விட சின்ன வயசு இருக்கிறவங்க எல்லாம் தும் போடலாம் நீங்கிறதுக்கு. ஆப்னா நம்மளை விட வயசில் கூட பெரியவங்களுக்கு ஆப் போடணும். கீழ்கள் அப்போ என்ன வரணும், தும் வரும்போது ஹோ வருது, ஆப் வரும்போது ஹைம் போட்டணும். ஆப் கோன் ஹோ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆப் கோன் ஹைம் கியா ஆப் கீழ்ஹைம். இதுக்கான ஆன்சர்ஸும் நீங்கள் நோட்டில் இந்த லெசனை பார்த்து எழுதுங்க. ஓகேவா? எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நல்லாவும் எக்ஸசைஸ் எழுத எழுதத்தான் நமக்கு இந்த ஹிந்தியில் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் எல்லாமே புரியும். அதனால் நல்லா படித்து பார்த்து எழுதுங்க. அடுத்த வீடியோவில் நான் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை.